அடக்குமாறவருடைய கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருக்கக்கூடியவருக்கு கபரிலே என்னென்ன நிலைகள், என்னென்ன ஏற்படும்? நம்ம ஏற்கனவே ஹதீசுகள்ல பார்த்தது மாதிரி கபர்ல சரியாக பதில் சொல்லாதவர் இடத்துல வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் அழைப்பார், அழைத்து விட்டு சொல்லுவார், இந்த கேள்விகளுக்கெல்லாம் இவன் சரியான பதில் சொல்லவில்லை, போய் சொல்லிவிட்டான், எனவே அவனுக்கு நரகத்திலிருந்து ஒரு நெருப்பாலான விரிப்பை விரியுங்கள். கபர்ல அவருக்கு ஒரு நெருப்பாலான விரிப்பு விரிக்கப்படும். நெருப்புல உட்கார முடியுமா, படுக்க முடியுமா, தூங்க முடியுமா? நெருப்பாலான விரிப்பில் கபரிலே இருப்பார் ஒரு பாவி. அடுத்து நரகத்தின் பக்கம் உண்டான அந்த வாசலை, நரகத்தை நோக்கி அந்த வாசலை அவருக்கு திறங்கள். அந்த நரகத்தினுடைய உஷ்ணமும் கடுமையும் அவருக்கு வரும். நரகத்தின் பால் உள்ள வாசல் திறக்கப்பட்டு அந்த நரகத்தினுடைய உஷ்ணங்கள் வரும், கடுமைகள் வரும். நரகத்தினுடைய நெருப்பு அது, நரகத்தினுடைய விரிப்பு அது, நரகத்தினுடைய முழுமையான அந்த வெப்பமும் சூடும் சூழ்ந்திருக்கக்கூடிய கபராக அவருடைய கபரு மாறிவிடும். யோசித்து பாருங்கள், அந்த வேதனை எப்படி இருக்கும். நரகம் அவருக்கு காட்டப்பட்டு நரகத்தினுடைய வெப்பத்தையும் சூட்டையும் அவர் அனுபவிப்பார். அடுத்து ஒரு வேதனை, உள்ளே அடக்கப்படுகிற மையத். அவர் பாவியாக இருந்தால் அவருடைய கபர் அவருக்கு நெருக்கமாக வரும், கபரு நெருக்கமாக வரும். நீங்கள் மையத்தை அடக்குகிற பொழுது எவ்வளவு விசாலமான கபராக நீங்கள் தோன்றினாலும், விசாலமாக மையத்தை நீங்கள் அடக்கம் செய்தாலும், அந்த கபரு நெருங்கும் நெருங்கும் நெருங்கும், அவரை நெருக்கும். எந்த அளவிற்கு? அவருடைய விழா எலும்புகள் எல்லாம் நொறுங்குகிற அளவிற்கு, அவருடைய விழா எலும்புகள் எல்லாம் படபடத்து நொறுங்குகிற அளவிற்கு அந்த கபர் அவரை நெருக்கும். அவரு நம்மை நெருக்குகிற பொழுது, அவரு நம்மை நெருக்கி நம்முடைய விழா எலும்புகளை நசுக்குகிற பொழுது, இன்னொரு பக்கம் நரகத்தினுடைய உஷ்ணமும் அனலும் நம்மை கொடுமையான வெப்பத்திற்குள்ளாக்கி கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அவரு மிக கோரமான காட்சிகளை கொண்டது என்று சொன்னார்களே, இதையெல்லாம் உங்களுடைய சிந்தனையிலே கற்பனையிலே கொண்டு வந்து பாருங்கள்.